ஹலோ. ஐயா வணக்கம். வணக்கம். பிஸியா இருக்கீங்களா? இல்லையா, ஃப்ரீயா தான் இருக்கேன். ஆ சரி. இப்ப நம்ம இது நம்ம இதுல பண்ண அப்படி மனசு ஒரு அமைதியா வருது. சரி. ஆனா அந்த நேரத்துல சில நேரத்துல வயிற்றுல ஒரு கனமா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி. அடுத்தது சில நேரத்துல மார்புல கனமா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி. அப்புறம் கழுத்துல அந்த மாதிரி தெரியுது. சரி. அப்புறம் தலையிலயும் அந்த மாதிரி ஒரு கனம் இருக்கிற மாதிரி தெரியுது. இது எதனால எப்படி இது பண்றது? அது உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படுறதுனால அப்படி ஒரு இது வருது. நீங்க அதை ஒன்னும் அதை ஒரி பண்ணாதுங்க. அதை நீங்க அதை சந்தோஷப்படவும் வேண்டாம், வருத்தப்படவும் வேண்டாம். அது வந்து சிலவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி இந்த சக்தியினுடைய ஏற்றம் அப்படி இருக்கும். சக்தி இன்மையில சக்தி இல்லாதனால இல்ல, சக்தி இல்லாதன்ட்டுல சக்தியினுடைய ஒரு வைப்ரேஷனால அப்படி அந்த மாதிரி குண்டலினி சக்தின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஆமா. அந்த மாதிரி ஒரு சக்தியினுடைய ஏற்றம், அது சக்தி வந்து கீழ இருந்து மேல ஏறுது அப்படி. நீங்க அதை மைண்ட் பண்ணாதுங்க. அது வந்து அது வந்தாலும் அது வந்து வந்தாலும் சரி வரலனாலும் சரி அது அது பாட்டு வந்துட்டு போட்டு நிட்டு விட்டுருங்க. இப்போ அது அதுவும் அழியணும் இல்லைங்களா? எது அந்த கனமா இருக்கிறது அந்த மாதிரி இதுவும் அந்த இதுவும் அழிஞ்சு போகணும் இல்லையா? இல்ல இல்ல, அதெல்லாம் நீங்க ஒரி பண்ண வேண்டாம். அது நீங்க அது சம்பந்தம் அது நீங்க கவனத்துக்கே எடுத்துக்கிட வேண்டாம். அது வந்தா வந்துட்டு போட்டும், இருந்தா இருந்துட்டு போட்டும், போனா போயிட்டு போட்டுன்னு அதை சுதந்திரமா விட்டுருங்க. அது சரியா? இப்ப எந்த கவனமும் இல்லாம அது பாட்டுக்கு வர்ற இதுங்களை நினைச்சீங்கன்னா அப்படி இருக்கலாமா? நம்முடைய நம்ம சிலையில நினைக்கிறோமா, அது பரவாயில்லையா? நீங்களா நினைக்கிறதுங்கிறது ஏதாவது ஒரு வேலைக்காகவோ ஏதாவது ஒரு செய்ய வேண்டிய செயலுக்காக தானே நினைப்பீங்க? ஒரு செயல் செய்யறதுக்காக தானே நினைப்பீங்க? இல்ல, பழைய இது நினைவுகள் சிலது வருது. அது நினைவுகள் வந்துன்னு சொன்னா உங்களை அறியாம தானே வரும். ஆமா. வந்ததுக்கு பிறகு அதை பிடிச்சுக்கிட்டு அது மேல ஏறி உட்காராதுங்க. ரோட்ல நின்றுட்டு காரோ வந்துட்டு தான் போயிட்டே இருக்கும். ஏறி உட்காந்தீங்க எங்கேயோ கொண்டு போயிரும். அது அதனால அது வர்றது அப்படி வந்துட்டு அப்படி போட்டுனே விட்டுருங்க, அவ்வளவுதான். நீங்க எதுலயும் ஏறி உட்காராதுங்க. அது அது போக்குல வந்துட்டு அது போக்குல போட்டுனே விட்டுருங்க, அவ்வளவுதான். ஏன் வருதுன்னு கேட்காதுங்க. வாசல்ல நின்னீங்கன்னா ஆட்டோ நிறைய வரதான் செய்யும். ஆட்டோ எல்லாம் ஏன் வருதுன்னு நினைக்காதுங்க. வந்த ஆட்டோல ஏறி உட்காந்துறாதுங்க, அவ்வளவுதான். அதாவது நமக்கு அது முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆமா 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 ஆமா. சரிங்க ஐயா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கொரட்டூர்ல இருந்து பேசுறீங்களோ? ஆமா ஆமா, கொரட்டூர் கருணாகரன். சரி 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 சரி.